நீங்க அந்த பாடல்களை திரும்ப திரும்ப கேட்கும்போது உங்க நடுமனசு ரெக்கார்ட் பண்ணிக்குதுங்க. அப்ப என்ன ஆகும், இன்னும் சோகமாகி இன்னும் உடம்புல நோய் வந்து கஷ்டப்படுவீங்கன்னு சொல்றாங்க. இது வேற சப்ஜெக்டுங்க, புரிந்து கொள்ளுங்கள். எதுக்கு சொல்ல வரேன்னா, பாடல்கள் கூட பாசிட்டிவான பாடல்களை மட்டும் கேளுங்கள், நெகட்டிவ் பாடல்களை உடனே டெலிட் செய்து விடுங்கள், கேட்காதீர்கள். ஆமாங்க, டிஎம் சவுந்தரராஜன் கடைசியா பாடின பாட்டு என்ன தெரியுங்களா, என் கதை முடியும் நேரம் இது என்பதை உணர்த்தும் ராகம் இது. அதுக்கப்புறம் அவர் பாடவே கூப்பிடலீங்க. கடைசியா ஒரு படத்துல பாடினாரு டிஎம் சவுந்தரராஜன், எல்லாமே நெகட்டிவ் பாட்டு. நான் ஒரு ராசி இல்லா சவுந்தரராஜான்னு பாடினாருங்க. அவரு பேட்டியே கொடுத்துருக்காரு, யூடியூப்ல போய் பாருங்க, டிஎம் சவுந்தரராஜன் இன்டர்வியூ போட்டு ஒருதலை ராகம் இல்லைன்னா டி ராஜேந்திரன் போட்டு பாருங்க, அவரே பேசியிருக்காரு. அவர் பேசியிருக்காருங்க, நான் பார்த்தேங்க யூடியூப்ல இருக்குதுங்க, அவர் அப்படியே பேசியிருக்காரு. எல்லாரும் சொன்னாங்க நெகட்டிவ் பாட்டு வேண்டாம் உனக்கு, அதுக்கப்புறம் எப்படி சொன்னாருங்க இனிமேல் சான்ஸே கிடைக்காதுன்னு சொன்ன. எப்ப நான் அந்த பாட்டை பாடணும்னோ எல்லாரும் கூப்பிட்டு திட்டினாங்க, ஏயா இந்த பாட்டை பாடினேன்னு. அது யாரு, ராஜேந்திரன், ராஜேந்திரன் அவன் தான் என்ன கூட்டிட்டு போயின்னு சொல்லி அப்படி பேசியிருக்காருங்க. புரிஞ்சுக்குங்க, நான் ஒரு ராசி இல்லா ராஜா என் கதை முடியும் நேரம் இதுன்னு பாடுறவங்களுக்கே அது கடைசியில வாய்ப்பு இல்லாம போச்சுங்க. புரிந்து கொள்ளுங்கள், பாடல்கள் கூட, புரிந்து கொள்ளுங்கள், பாடல்கள் கூட சில பேர் பார்த்தீங்கன்னா சோகமா இருக்கிறவங்க எட்டு சோக பாட்டை கேட்டா இன்னும் சோகமா தானே போவீங்க. பாட்டு கூட பாசிட்டிவ் பாட்டு தான் இருக்கு. நாலாவது தலைமுறை தான் சிவாஜி எம்ஜிஆர் முதல் தலைமுறை, எஸ்எஸ்ஆர் ஜெய்சங்கர் இவங்கெல்லாம் ரெண்டாவது தலைமுறை, மூணாவது விஜயகாந்த், அப்புறம் வந்து கமல்ஹாசன் இவங்களும், சத்யராஜி நாலாவது தலைமுறை, நான்கு தலைமுறை கண்ட நாயகன் தான். ஒரு தலை ராகம், ஆமாம், அதுல நீங்க பாடிட்டீங்க. ஆமாம், அது அந்த பாடல், ரெண்டு ரெண்டு பாடல்கள் அதுல வந்து நல்ல அறச்சொல்லு விழுந்திருக்கு. அறச்சொல்லு பாடி அந்த படம் பாடினதுக்கு அப்புறம் தான் எனக்கு மார்க்கெட்டே போச்சு. என்ன சொல்றீங்க, நான் ஒரு ராசி இல்லா ராஜா, என் பேரு சவுந்தரராஜன், நான் ஒரு ராசி இல்லா சவுந்தரராஜன்ட்டு அடங்கிருச்சாங்க. அவன் கோடி கோடியாக சம்பாரிச்சுட்டான் ப்ரொடியூசரை. அதாவது அந்த ப்ரொடியூசர் யாரு, நான் பேர் கூட மறந்துட்டேன், இப்ராஹிம் சார். அவர் அதை எடுத்தார், அந்த இப்ராஹிம் சார் கூட இல்லை, அப்புறம் அவருக்கு பொண்ணு ஒன்று, அவர் அந்த லேடி மாதிரி பேசுவார் சார், நடிகர் ராஜேந்தர் ராஜேந்தர் அவர் தான். அப்போ தான் எனக்கு அவர் பாட்டு சொல்லிக் கொடுத்தாரு. ஆனால் நான் சொல்றதுல வந்து அவர் குறை சொல்லலைண்ணா. அவர் என்ன நினைச்சாரு, இந்த ஸ்டைல் நம்ம கதைக்கு பொருத்தமா இருக்கு, அந்த ஹீரோ சொல்லக்கூடிய ஒரு இது, அதுக்கு இப்படி பாண்டாதான் நல்லா இருக்கும்னு அவர் எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்தாரு. சொல்லும்போது எப்படிதான் இழுத்து பாடினாரு, ஐயா நீ பாடி காமிக்காத எனக்கு, இந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட சொல்லிடு, நான் பிடிச்சிக்கிட்டு அந்த ஸ்டைலில் பாடுறேன் அப்படின்ட்டு. அப்புறம் நான் ஒரு ராசியில் ராஜா எனக்கு என் வாயில் வருது அந்த சொல்லு, இது வேணாம் ஐயா அப்படின்னு. அது ஹீரோ தான் சார் பாடுறாரு, நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டார். எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், நீங்கள் பாடித்தான் ஆகணும். இதோட விட்டாரா, என் கதையும் முடியும் நேரம் இது இன்னொரு பாட்டு. இந்த தங்கவேலு அண்ணன் ஒரு நாள் என்னை திட்டினார், ஏய்யா உன் வாயால் இந்த பாட்டை நீ பாடலாமா, நீ எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கே, இதெல்லாம் பாடலாமா, ஏதோ பணம் வருதுங்கிறதுக்காக நீ பாடினியா, ஐயா நான் ஜண்டை போட்டேயா, அந்த கதாநாயகனுக்கு தான் சேரும்னு சொல்லிவிட்டாங்க ஐயா அப்படின்னு. என்ன பண்றது, இந்த நடுமனதில் பதிவாகி உள்ள பிடிக்காத விஷயங்கள், அதாவது தேவையில்லாத நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாம் எப்படி டெலிட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு 10 ஐடியா கொடுக்க போறேங்க, 10 ஐடியா. ஒன்று, ரகசியம் அப்படிங்கிற சீக்ரெட். 2, ஆனா பானா சதி தியானம் செஞ்சா நடுமன பதிவு அழியும். 3, விடியல் தியானம்னு ஒன்று பண்ணுனா நடுமன பதிவுகள் தேவையில்லாத ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அழியும். அடுத்தது, அன்பு தியானம்னு ஒன்று இருக்குது, சொல்லித்தரப்போறேன். தியானம்னா நான் சொல்லித்தர எந்த தியானமும் கண்ண மூடி இப்படி உட்கார்ந்துக்கிறது இல்லைங்க, நான் ஒரு டெக்னிக் வச்சிருக்கிற பேர். நடுமன பதிவுகளை எப்படி அழிக்கிறதுனா, ரகசியம் சீக்ரெட், ஆனா பானா சதி தியானம், அன்பு தியானம், விடியல் தியானம், விபாசனா மெடிடேஷன், ரங்க ராட்டின ரகசியம், ஆன்மாவோடு பேசுங்கள், கேள்விகளாக வாழுங்கள், கர்மா தியரி, பிரார்த்தனை,
சும்மா இரு. ஆனாபான சதி தியானம், விடியல் தியானம், அன்பு தியானம், விபாசனா மெடிடேஷன், ரங்கராசன ரகசியம், ஆன்மாவோடு பேசுங்கள், கேள்விகளாக வாழுங்கள், கர்மா தியரி, பாசிட்டிவ் பிரார்த்தனை, சும்மா இருன்னு 10 டெக்னிக் இருக்குங்க. இந்த 10 கத்துக்கிட்டீங்கன்னா நட்டு மனசுல என்ன வேணாலும் டெலிட் பண்ணலாம், என்ன வேணா புதுசா ரெக்கார்ட் பண்ணலாம், என்ன வேணா மாடிஃபை பண்ணலாங்க. எனவே இந்த 10 விஷயத்தையும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதில் இப்பொழுது முதல் முதலாக நாம் பார்க்க இருப்பது தி சீக்ரெட் அப்படிங்கிற, ரகசியம் அப்படிங்கிற, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற சப்ஜெக்டை இப்ப நம்ம முதல் முதல்ல பார்க்க போறோங்க. எல்லாரும் நல்லா கவனிங்க. ஏற்கனவே நான் சொன்னேன், நம்ம நடு மனசுங்கிறது என்ன, ஒரு மண்ணு மாதிரி, எதை விதைக்கிறோமோ அது மரமாக மாறும்னு பார்த்தங்களா இல்லைங்களா. மீண்டும் சொல்கிறேன், நடு மனசுக்கு நல்லது கெட்டது தெரியாது, நடு மனசுக்கு பிடிச்சது பிடிக்காது தெரியாது. அது வந்து ஒரு கம்ப்யூட்டரு, அது ஒரு ரோபோட்டு, அது ஒரு சிட்டி, அது சொன்னா செய்யும், டிவியை போடணும் தூக்கி போட்டுரும். உண்மையிலுங்க, இந்த சப்ஜெக்ட் புரிஞ்சாதான் பல சைக்காட்டிக் நோய்களை குணப்படுத்த முடியும். சைக்காட்டிக் டாக்டர் யாருக்குமே இந்த நடுமனசை பத்தியே தெரியாது. நான் ஓப்பனா சொல்றேங்க, எல்லா சைக்காட்டிக் டாக்டரும் 5-10 அப்பாயின்மெண்ட்டுக்கு 1,000-2,000 வாங்கிட்டு மாத்திரை மட்டும்தான் வித்துட்டு இருக்காங்களே தவிர அவங்களுக்கு சைக்காலஜியே தெரியாது. நிறைய பேர் நான் பாத்துட்டேங்க, பாவங்க காசை கொடுத்துட்டு அவங்க பேசுறதும் கேட்கறது இல்ல, அவங்க மருந்து மாத்திரை கொடுத்துட்டு குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றதுக்கு எதுக்கு படிப்புன்னு தெரியலங்க. ஒரு 800 படி புக்கை படிச்சுட்டு வந்துட்டு மாத்திரை தாங்க வித்துட்டு இருக்காங்க. எனக்கு கஷ்டமா இருக்குங்க இவங்க எல்லாம் பார்த்துட்டு. இதெல்லாம் ஈஸியா சரி பண்ணிட்டு போயிடலாங்க, இவ்வளவுதாங்க விஷயம். அதாவது நடுமனது என்பது ஒரு ரோபோட் மாதிரி, அது என்ன ரெக்கார்ட் பண்றோமோ அது நடக்கும். நடுமனசுக்கு நல்லது கெட்டது தெரியாது. நம்ம சிம்பிளா சொல்லட்டுங்களா, எல்லாரும் நல்லா கவனிங்க. யார் ஒருவர், நல்லா கவனிங்க, யார் ஒருவர் நேர்மறை சிந்தனையோடு இருக்கிறீர்களோ நடுமனதில் கெட்ட பதிவுகள் இருக்காது. யார் ஒருவர் எதிர்மறை சிந்தனையோடு வாழ்கிறீர்களோ நடுமனதில் கெட்ட கெட்ட பதிவுகள் இருக்கும். சில பேருக்கு புரியலையா, தமிழ்ல சொல்றேன், யார் ஒருவர் பாசிட்டிவாக இருக்கிறீர்களோ நடுமனதில் நல்ல பதிவுகள் மட்டுமே இருக்கும், யார் ஒருவர் நெகட்டிவாக இருக்கிறீர்களோ நடுமனதில் கெட்ட பதிவு தான் இருக்கும். சிம்பிள்ங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு வித்தியாசம் தெரிஞ்சாவே நடுமண பதிவுகள் பாதி அழிச்சிடலாங்க, ஏன் முக்காவாசி அழிச்சிடலாங்க. இப்ப என்ன பண்ண போறேன் நானு, பாசிட்டிவுக்கும் நெகட்டிவுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்ல போறேங்க. நல்லா கேவீங்க, மீண்டும் சொல்றேன், பாசிட்டிவாக இருக்கும் ஒருவருக்கு மனம் நிம்மதியாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும் ஒருவருக்கு மனம் துன்பத்தில் இருக்கும். பாசிட்டிவாக இருக்கும் ஒருவருக்கு எந்த நோயும் இருக்காது, நெகட்டிவாக இருக்கும் ஒருவருக்கு அனைத்து நோய்களும் வரும். பாசிட்டிவ் என்பது சக்தி, நெகட்டிவ் என்பது நோய். ஆமாங்க, சிம்பிள். அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இரண்டு மாணவர்கள் சாமிகிட்ட போய் வேண்டிக்கிறாங்க கடவுள்கிட்ட. முதல் மாணவன், இறைவா வரப்போற எக்ஸாம்ல நான் வந்து பாஸ் ஆயிரணும், ப்ளீஸ் என்னை எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிரு, அப்பதான் எங்க அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு, ப்ளீஸ் என்னை பாஸ் பண்ண வச்சிரு இறைவான்னு வேண்டிக்கிறாரு ஒருத்தர், முதல் மாணவன். ரெண்டாவது மாணவன் அதே கடவுள்கிட்ட போய், இறைவா வரப்போற எக்ஸாம்ல நான் ஃபெயில் ஆயிடக்கூடாது, ஒருவேளை ஃபெயில் ஆனா மானம் போயிடும், மறுவாதி போயிடும், ஃபெயில் மட்டும் ஆயிடக்கூடாது, ஃபெயில் ஆனா எங்க அப்பா சைக்கிள் வாங்கி தர மாட்டாருன்னு ஒருத்தர் வேண்டிக்கிறாரு. நல்லா கேவீங்க, ரெண்டு பேத்துடைய எண்ணமும் பாஸ் ஆகணுங்கிறது தான், ஆனா அந்த நினைப்பு, அதாவது நோக்கம் வந்து, சாரி, ரெண்டு பேத்துடைய நோக்கம் வந்து பாஸ் ஆகிறது, ஆனா அவங்க நினைக்கிறது என்ன, ஒருத்தர் பாஸ் ஆயிடணும், இன்னொருத்தர் ஃபெயில் ஆகக்கூடாது. இதுல என்ன புரியுதுன்னா, முதல் மாணவன் பாசிட்டிவ், ரெண்டாவது மாணவன் நெகட்டிவ். இதாங்க சொல்ல வரேன், யாரெல்லாம் பாஸ் ஆகணும் பாஸ் ஆகணும் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, திரும்ப திரும்ப பாஸ் ஆகணும்னு சொல்லும் பொழுது திடீர்னு ஒரு நாள் இந்த கான்சியஸ் ஓப்பன் ஆகி சப்கான்சியஸ்ல பாஸ் ரெக்கார்ட் ஆயிருங்க, அவருக்கு பாஸ் விதையாக மாறுகிறது, அவருக்கு பாஸ் மரமாக முளைக்கிறது. இன்னொருத்தர் ஃபெயில் ஆகக்கூடாது, ஃபெயில் மட்டும் ஆகக்கூடாது, எனக்கு ஃபெயில் ஆகுறது பிடிக்காது, ஃபெயில் ஆனா அவ்வளவுதான். அப்போ நினைக்க நினைக்க ஒரு ரெக்கார்டு இல்லைங்க, திடீர்னு என்ன ஆகணும், அது ஓப்பன் ஆகி டக்குன்னு உள்ள ரெக்கார்ட் ஆயிருங்க, ஃபெயில் மட்டும் நடுமனசு ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அவர் ஃபெயில் ஆயிடுவார். இதாங்க விஷயம். அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் வித்தியாசம் புரிஞ்சுங்களா இல்லைங்களா? ஏங்க சிம்பிளா புரியுங்க, போன் பேசுறாங்க இல்லையா, அவங்ககிட்ட இருந்து ஈஸியா புரிஞ்சு. சில பேருக்கு போன் பேச பாத்துருக்கீங்களா? சொல்லுப்பா. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைப்பா. விடுப்பாடெல்லாம் பாத்துக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். இப்படி எல்லாம் யாரெல்லாம் பேசுறீங்களோ உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் வரும். ஆமாங்க, ஒரு நாளைக்கு 1,000 ரூபாய் எல்லாம் ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லைன்னா இந்த நடுமனது என்ன பண்ணும், பிரச்சனை ரெக்கார்ட் பண்ணி அவ்வளவுதான் வந்துகிட்டே இருக்கும். ஆமாங்க, அப்ப எப்படி பேசணும், பாசிட்டிவா பேசுறதுன்னா எப்படி, போன் பேசும்போது கூட நோ ப்ராப்ளம்,
ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்றதை நிறுத்திட்டு நல்லது. ஓஹோ அப்படியா, பேஷ் பேஷ், பிரமாதம், சௌக்கியம், அப்படியா தம்பி, பரவாயில்லப்பா, ஓம் சாந்தி, இன்ஷா அல்லாஹ், ஜீசஸ், பேசி பாருங்களேன், ஆமாங்க, வாழ்க வளமுடன், ஜெய் குருதேவ், சொல்லி பாருங்க, இல்லை நல்ல வார்த்தைங்க, அவ்வளோதாங்க. ஒருத்தர் ஃபோன் பேசும்போதே கண்டுபிடிச்சிடலாம் இவர் பாசிட்டிவா நெகட்டிவா. ஃபோன் பேசும்போது நல்ல வார்த்தை மட்டும் தான் நல்லது, சௌக்கியம் பேசிட்டு நல்லா இருக்காருன்னு அர்த்தம், அப்படியா, ஆ போச்சா, ஆ ஆச்சா அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா அவரு நெகட்டிவ்னு அர்த்தங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு மனைவி அப்படிதான், ஹஸ்பண்ட் வீட்டை விட்டு வெளியே போறாரு, இந்த மனைவி எங்க வரும்பொழுது மறக்காம நான் சொன்னதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி பாருங்களேன், இந்த ஹஸ்பண்ட் மறந்துட்டு தான் வருவாங்க. எல்லா ஹஸ்பண்டும் ஏன் தெரியுமா கொண்டாட்டி சொல்றதை மறந்துட்டு வராங்க, நீங்க சொல்றதே சரியில்லை, நெகட்டிவா சொல்றீங்க. ஏங்க வரும்பொழுது, நைட்டு வரும்பொழுது நான் ஒரு பொருள் சொல்றேன், மறக்காம வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா மறத்தல் என்பதை நடுமணம் பதிவு செய்து கொள்ளும். அதாவது நடுமனசுக்கு கிராமர் தெரியாது. ஆமாங்க, நடுமனசுக்கு நல்லா கேவீங்க, நடுமனசு என்ன பண்ணுன்னா அது சப்ஜெக்ட் மட்டும்தான் எடுத்துக்கும். மறக்காம அப்படிங்கிறதுல என்ன வினை இருக்கு, மறத்தல், அதை ரெக்கார்ட் பண்ணிக்க. ஆமாங்க, இப்படி நல்லா இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நடுமணம் அந்த வினையை மட்டும்தான் எடுத்துக்கும், நீங்க என்ன சொல்றீங்களோ எடுத்துக்கும். திருடாதே அப்படின்னா திருடும், கத்தாதே அப்படின்னா கத்தும், புரிஞ்சுங்களா? இப்ப என்னாச்சுன்னா காலையில ஹஸ்பண்ட் வெளியே போகும்போது ஏங்க நைட்டு வரும்பொழுது மறக்காம வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னோமே, மரத்தல் ரெக்கார்ட் ஆகி ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, மறந்துட்டு வந்துடுறாரு. இந்த ஹஸ்பண்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரே கன்ஃபியூஸா இருக்கும், ஊர்ல யார் சொன்னாலும் கரெக்டா பண்றோம், கொண்டாட்டி சொன்னா மட்டும் ஏன் பண்ணலன்னா, சில பேர் அந்த மறக்காம வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவீங்க. நாளைக்கு நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்குங்க இந்த மனதுடைய பரிமாணம். அப்ப தெரியுங்க, ஏங்க நைட்டு வரும்பொழுது நான் ஒரு பொருள் சொல்றேன், ஞாபகமா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி பாருங்களேன், அவர் கரெக்டா வாங்கிட்டு வருவாரு. இதுதான் மனம், மனத்துக்கு அவ்வளவு பவர் இருக்குங்க. ஒரு மனைவி அப்படிதான், ஹஸ்பண்ட் போய் ஏங்க என்ன மறந்துடுவீங்களா, அவர் நல்லா தான் இருந்தாரு, அதுக்கப்புறம் தான் மறக்கவே ஆரம்பிப்பார். ஏங்க நீங்களே ஏங்க அவருக்கு நல்ல ஐடியாலாம் கொடுப்பீங்க சார், எதுக்கு ஐடியா கொடுக்குறீங்க, யோசிச்சு பாருங்க. ஏங்க மறந்துடுவீங்களா அப்படின்னு யாரெல்லாம் புருஷனை பார்த்து கேட்குறீங்களோ, பொண்டாட்டி பார்த்து கேட்குறீங்களோ, அவங்கள மறக்க சொல்றீங்கன்னு அர்த்தம். அப்படி கேட்கக்கூடாதுங்க, அது நெகட்டிவ்ங்க. எப்படி கேட்கணும், ஏங்க என்னை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்குவீங்களா, கேள்வி கூட பாசிட்டிவா இருக்கணும், சொல்லி பாருங்களேன், அது ரெக்கார்ட் ஆயிருங்க. ஆமாங்க, எல்லாமே ரெக்கார்டு தாங்க காரணம். இப்படிதான் ஒரு மனைவி ஹஸ்பண்ட் போயிட்டு ஏங்க என்னை விட்டு ஓடிக்கிட்டு போயிட மாட்டீங்களேன்னு இருக்காங்க, அவர் அப்புறம் தான் யோசிச்சிருக்காரு, அருமையான ஐடியான்ட்டு ஓடி போயிட்டாரம்மா, புரிஞ்சுக்குங்க. என்னை விட்டு ஓடி போயிருவியோ ஓடி போயிருவியோன்னு சொல்லும் போது என்ன ஆகுன்னா, அவங்களை அறியாமையே இந்த மனசு ஏன் இப்படியே சொல்றாரு. உண்மையிலங்க, உங்க மனைவியோ உங்க ஹஸ்பண்டை எப்படியெல்லாம் திட்டுறீங்களோ, என்னமெல்லாம் திரும்ப திரும்ப சொல்றீங்களோ, உங்க பொண்ணையோ பையனையோ என்னமெல்லாம் திட்டுறீங்களோ, அது என்ன ஆகுன்னா உங்களை அறியாமையே ஒரு ரெக்கார்டு கிரியேட் ஆனவங்க அது நடந்தே தீரும். அதனாலதான் சொல்றேன், நல்வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். அப்போ நடுமனசு தூய்மையா இருக்கணும்னா முதல்ல நல் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் தான் முக்கியமான விஷயம். பாசிட்டிவாக இருங்கள், நேர்மறையாக இருக்கும் ஒருவருக்கு நடுமனம் தூய்மையாக இருக்கும். அப்ப எப்படி சொல்லணும், எப்பவுமே கூட இருப்பீங்களா, எப்பவுமே என்னை ஞாபகப்படுத்திட்டு இருப்பீங்களா, என்ன நினைச்சிட்டு இருப்பீங்களா, நைட்டு வரும்பொழுது ஞாபகமா வாங்கிட்டு வாங்க, இதெல்லாம் பாசிட்டிவ். ஆமாங்க, இந்த குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்துல ஏன் தெரியுமா கத்துது, டீச்சர் தான்க்கா, எல்லா டீச்சரும் என்ன சொல்றீங்க, கத்தாத கத்தாத, என்ன சொல்றீங்க, கத்தாதங்கிறீங்க, டோன்ட் மேக் நாய்ஸ் அப்படிங்கிறீங்க. அப்ப என்னன்னா புரிஞ்சுக்கீங்க, கத்தாதே கத்தாதே கத்தாதேன்னு சொல்லும் போது, டோன்ட் டாக் டோன்ட் டாக் டோன்ட் டாக்னு சொல்லும் போது டாக்க தோணுது அந்த குழந்தைக்கு, கத்தாதேன்னா கத்த தோணுது. இந்த மைண்ட் அப்படிதாங்க புரிஞ்சுக்கும், ஒரு குழந்தைகிட்ட கத்தாதே அப்படின்னா அது என்ன பண்ணும், கத்த ஆரம்பிக்கும், அது கத்தனாதான் முடியும், என்ன கத்துதல் ரெக்கார்ட் ஆயிரும், உடச்சிடாத உடச்சிரும், உளுந்துராத உளுந்துரும். இனிமேல டீச்சர் என்ன பண்ணணும், பள்ளிக்கூடங்கள்ல காலேஜ்ல எல்லாம் அமைதி, எல்லாரும் அமைதியாக இருங்கள் அப்படின்னு சொல்லி பாருங்களேன், சைலண்ட் குவைட் சொல்லி பாருங்களேன். இதை திரும்ப திரும்ப உச்சரிச்சிங்கன்னா அந்த அறையில திரும்ப திரும்ப சைலண்ட் அமைதி அமைதி சொல்லி பாருங்களேன். ஆமாங்க, அந்த அறையில யாரு வந்தாலும் அமைதியா இருப்பாங்க, இது ஒரு சைக்காலஜிங்க, அந்த ரெக்கார்ட் ஆகுங்க அந்த வார்த்தைகள். ஆமாங்க, அது அவ்வளவு பவர் இருக்குங்க. குழந்தைகள்லாம் ஏன் தெரியுமா குறும் பண்ணுது, பெற்றோர் தான் காரணம். எந்த பெற்றோராவது நல்ல வார்த்தை பேசியிருக்கீங்களா, விழுந்துறாத உடச்சிடாத. ஆமாங்க,
சைக்கி விழுந்துடாத, உடைச்சிடாத, விழுந்துடாத, உடைச்சிடாத, விழுந்துடாத, குறும் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லி என்னாச்சுன்னா அது உடைக்குது, உழுகுது, குறும் பண்ணும். இனிமேல் பெற்றோர்கள் பேசும்பொழுது ஜாக்கிரதை, பத்திரமாரு, பாதுகாப்பாரு, சேஃப்டியர்ரா சொல்லி பாருங்களேன். நல் வார்த்தைகளுக்கும் இந்த நெகட்டிவ் வார்த்தைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. இது எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ உடனே இப்படி எல்லாம் பேசிட்டா மட்டும் போதுமா கேட்காதீங்க. எல்லாரும் எது சொன்னாலும் ஒரு குதர்க்கமா கேட்கறீங்க. இந்த மாதிரி இருந்தா ஏற்கனவே 90 பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருப்போம், இன்னொரு 10 பிரச்சனையோட வாழ்வோம். புரிஞ்சுக்குங்க, கொஞ்சம் கம்மியா, ரொம்ப கம்மியாங்க. ஆமாங்க, செஞ்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்குங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன வித்தியாசம்னா, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். யாரெல்லாம் எம்ஜிஆர் பாட்டை விரும்பி கேட்கறீங்களோ நீங்க எல்லாம் பாசிட்டிவ். மன்னிச்சுக்குங்க சிவாஜி ரசிகர்களே, யாரெல்லாம் வந்து சிவாஜி பாட்டை விரும்பி கேட்கறீங்களோ நீங்க நெகட்டிவ். ஆமாங்க, எம்ஜிஆர் பாட்டு பாத்தீங்கன்னா 100 பாட்டு பாசிட்டிவா இருக்கும், சிவாஜி பாட்டு 100 பாட்டு நெகட்டிவா இருக்கும். சிவாஜி பாட்டுல நிறைய பாசிட்டிவ் பாட்டுலாம் இருக்குது, ஆனா மோஸ்ட்லி நெகட்டிவா இருக்கும். எம்ஜிஆர் பாட்டுலயும் சோக பாட்டு இருக்கு, இருந்தாலும் மோஸ்ட்லி பாசிட்டிவா இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த எம்ஜிஆர் பாட்டை கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளை அறியாமல் நமது ஆள் மனதில், நடு மனதில் ரெக்கார்டு கிரியேட் ஆகுதுங்க, நல்ல ரெக்கார்டு, பாசிட்டிவ் ரெக்கார்டு. ஆமாங்க, பாடல்கள் மூலியமாக நடுமுன பதிவுகள் ஏற்படுத்துறாங்க. ஆமாங்க, அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹரிச்சந்திரா, பவளக்கொடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 21 பாட்டு இருக்கும். அந்த காலத்துல ஏன் பாடல்கள் வச்சாங்க, நிறைய கூத்துனாவே பாட்டுங்க, பாடல்களை நடுமனசு பதிவு செய்து கொள்ளணும், அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அதே மாதிரி நடக்குங்க. அதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன், இன்னும் நிறைய விஷயம் எல்லாம் இருக்குது. ஆமாங்க, இப்ப வர நிறைய படங்கள்ல சின்ன சின்ன குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு நெகட்டிவ் ரெக்கார்டு கிரியேட் பண்ற மாதிரி பாடல்கள் டிசைன் பண்ணி பண்றாங்க. ஆமாங்க, அதுக்கெல்லாம் நிறைய ஃப்ரீக்குவன்சி எல்லாம் செட் பண்ணி வேணுமனே பண்றாங்க. அந்த குழந்தை பாவம் மாட்டிக்கிட்டு இருக்குதுங்க. பாடல்கள் மூலியமாக ரெக்கார்ட் பண்ணலாம், பாடல் மூலியமா நல்ல ரெக்கார்டும் பண்ணலாம், கெட்ட ரெக்கார்டும் பண்ணலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த எம்ஜிஆர் பாட்டு ஏன் சொல்றேன்னா, நல்லா பாருங்க நீங்களே எம்ஜிஆர் பாட்டுலாம் கேட்டு பாருங்க, அது பாசிட்டிவா இருக்கும், மோஸ்ட்லி பாசிட்டிவா இருக்கும். உலகம் பிறந்தது எனக்காக, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். இந்த பாட்டெல்லாம் கேட்டு 5 பாட்டை கேட்டு பாருங்க, ஒரு 10 எம்ஜிஆர் பாட்டை கேட்டு பாருங்க, நமக்கு ஃப்ரெஷ் ஆயிரும். ஏன்னா பாசிட்டிவ் ரெக்கார்டு கிரியேட் ஆயிரும். ரோட்ல நடந்து போகும்போது எங்காவது சமுதாயத்துல அநியாயங்க அவங்க தட்டி கேட்கலான்னு தோணும் நமக்கு. சிவாஜி பாட்டெல்லாம் கேட்டு பாருங்க, உருகி ஊத்தி ஒண்ணும் இல்லாம இருமைங்க. ஏன் பிறந்தாய் மகனே, சட்டி சுட்டதடா, ஓ சோதனை மேல் சோதனை, யாருக்காக இந்த மாளிகை, வசந்த மாளிகைன்னு அழுது உருகி ஊத்தி ஒண்ணும் இல்லாம இருவீங்க. ஆமாங்க, அதுக்காக நான் சிவாஜி கணேசன் அவரை குறை சொல்லிங்க, சிறந்த நடிகருங்க. அதான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் வந்து இந்த பக்கம் இந்த சுகமான பாடங்களுக்கெல்லாம் அவரை யூஸ் பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த பாடல்களை திரும்ப திரும்ப கேட்கும் போது உங்க நடுமனசு ரெக்கார்ட் பண்ணிக்குதுங்க. அப்ப என்ன ஆகும், இன்னும் சோகமாகி இன்னும் உடம்புல நோய் வந்து கஷ்டப்படுவீங்கன்னு சொல்றாங்க. இது வேற சப்ஜெக்டுங்க, புரிந்து கொள்ளுங்கள். எதுக்கு சொல்ல வரேன்னா, பாடல்கள் கூட பாசிட்டிவான பாடல்களை மட்டும் கேளுங்கள், நெகட்டிவ் பாடல்களை உடனே டெலிட் செய்து விடுங்கள், கேட்காதீர்கள். ஆமாங்க, டிஎம் சவுந்தரராஜன் கடைசியா பாடின பாட்டு தெரியுங்களா, என் கதை முடியும் நேரம் இது என்பதை உணர்த்தும் ராகம் இது. அதுக்கப்புறம் அவர் பாடவே கூப்பிடலீங்க. கடைசியா ஒரு படத்துல பாடினாரு டிஎம் சவுந்தரராஜன், எல்லாமே நெகட்டிவ் பாட்டு. நான் ஒரு ராசி இல்ல சவுந்தரராஜான்னு பாடினாருங்க. அவரு பேட்டியே கொடுத்துருக்காரு, யூடியூப்ல போய் பாருங்க, டிஎம் சவுந்தரராஜன் இன்டர்வியூ போட்டு ஒருதலை ராகம் இல்லைன்னா டி ராஜேந்திரன் போட்டு பாருங்க, அவரே பேசியிருக்காரு. அவர் பேசியிருக்காருங்க, நான் பார்த்தேங்க யூடியூப்ல இருக்குதுங்க, அவர் அப்படியே பேசியிருக்காரு. எல்லாரும் சொன்னாங்க நெகட்டிவ் பாட்டு வேண்டாம் உனக்கு, அதுக்கப்புறம் எப்படியும் சொன்னாருங்க, இனிமேல் சான்ஸே கிடைக்காதுன்னு சொன்ன. எப்ப நான் அந்த பாட்டை பாடணும், எல்லாரும் கூப்பிட்டு திட்டினாங்க, ஏயா அந்த பாட்டை பாடினேன்னு. அது யாரு, ராஜேந்திரன், ராஜேந்திரன் அவன் தான் நான் கூட்டிட்டு போயின்னு சொல்லி அப்படி பேசியிருக்காருங்க. புரிஞ்சுக்குங்க, நான் ஒரு ராசி இல்லா ராஜா, என் கதை முடியும் நேரம் இதுன்னு பாடுறவங்களுக்கே அது கடைசியில வாய்ப்பு எல்லாம் போச்சுங்க. புரிந்து கொள்ளுங்கள், பாடல்கள் கூட, புரிந்து கொள்ளுங்கள், பாடல்கள் கூட சில பேர் பாத்தீங்கன்னா சோகமா இருக்கிறவங்க 8 சோக பாட்டை கேட்டா இன்னும் சோகமா தானே போவீங்க. பாட்டு கூட பாசிட்டிவ் பாட்டு தான் கேட்கும், கேட்டு முடிச்சா ரெக்கார்டு கிரியேட் ஆகி நம்ம என்ன பண்ணோம், அடுத்த லெவலுக்கு வரணுங்க. எனவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், யாரெல்லாம் நெகட்டிவ் ஒண்ணு இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு 4 சொல்லுங்களேன், நீங்க யாருன்னு சொல்லிடுவேன், நெகட்டிவா பாசிட்டிவான்னு. மீண்டும் சொல்கிறேன், பாசிட்டிவா இருக்கிறவங்க பாசிட்டிவ் பாட்டு தான் கேட்பாங்க, நெகட்டிவா இருக்கிறவங்க நெகட்டிவ் பாட்டு தான் கேட்பாங்க. சொல்லுவாங்க அந்த காலத்துல,
உனது லைப்ரரி அதாவது நூலகத்தை காட்டு நீ யாருன்ற சொல்வேன்னு கேட்பாங்க. உங்க நண்பர்களை சொல்லு நீ யாருன்னு சொல்ல, நான் சொல்லுவேன் நீங்க பாடல்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் சொல்லுங்கள் நீங்கள் யார் என்று சொல்லுவேன். நல்ல பாட்டுங்க, அது கேட்கும் போது நம்ம சந்தோஷமா இருக்கும். ரீசெண்டா அப்படிதான் ஒரு லவ் பாட்டு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, ஒருத்தர் பாடினாரு அந்த லவ் பாட்டு. காதலிக்கிறாராமா ஃபர்ஸ்ட் வைனு பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன் லவ் பாட்டு ரொமான்ஸ் பாட்டு, ஐயையோ அப்படின்னு ஒரு பாட்டு, கடைசியில யானையே செத்து போச்சு. ஆமாங்க, அதாவது முதல் வார்த்தை ஐயையோ அப்படின்றது எப்படிங்க இருக்கும், நம்ம எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுக்காக நான் அதை குறை சொல்லல, அவங்கள தவறுலாம் சொல்லி உங்களுக்கு புரியறதுக்காக நகைச்சுவுக்காக நான் அதை சொல்றதுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, பாடல்கள் கூட பாசிட்டிவா கேளுங்க, பாடல்கள் மூலியமாக நடுமனதில் பதிவுகள் ஏற்ற முடியும். உதாரணத்துக்கு வெற்றி நிச்சயம் இதுவே எத சத்தியம், கொள்கை வெல்வதே நாம் கொண்ட லட்சியம். அந்த பாட்டை கேட்டுங்களே, உங்களை அறியாமைய அந்த பாட்டே பாடிட்டு இருக்கோம். நீங்க ஆபீஸ்ல வந்து ஒரு வேலை வந்து ஏதோ பிரச்சனை உட்கார்ந்துருப்பீங்க, அந்த பாட்டை கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ரமோஷன் வாங்கணும் அப்படின்ட்டு ரெக்கார்ட் பண்ணிக்குவீங்க. நீங்களே உங்களை அறியாம ரெக்கார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, ஜெயிச்சிருவீங்க. இந்த மாதிரி பாடல்கள் மூலியமாக ரெக்கார்டு கிரியேட் ஆகுது. எதுக்கு சொல்ல வரேன்னா, நல்ல அதாவது பாடல்கள் கூட பாசிட்டிவான பாடல்களை கேளுங்கள். புரூஸ்லி 32 வயசுல இறந்துட்டார், ஐ மீன் கொண்டாங்க. ஏன் நல்லா கேவீங்க, உலகத்திலேயே அதிக சண்டை தெரிஞ்சது யாரு, புரூஸ்லி. இன்னைக்கு வரைக்கும் புரூஸ்லி மாதிரி சண்டை போடுறதுக்கு யாருமே கிடையாது, ஆனா சீக்கிரமா செத்துட்டார். ஏன் யோசிங்க, நல்லா கேவீங்க, இந்த உதாரணம் புரிஞ்சா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். புரூஸ்லி என்னதான் நிறைய சண்டை கத்துக்கிட்டாலும் அவர் வந்து நெகட்டிவ், ஐ மீன் அவர் ஏன் சண்டை கத்துக்கிட்டாருன்னா, நம்மளை யாராவது கொண்டுருவாங்க, நம்ம நிறைய சண்டை கத்துக்கிட்டு காப்பாத்திக்கணுங்கிறாங்க. அதாவது காப்பாத்திக்கணுங்கிற ஐடியா விட என்னை யாரும் கொல்லக்கூடாது. அதாவது அவர் என்ன பண்ணுவாராமா, தூங்கும் போது கூட திடீர்னு எந்திரிச்சு யாராவது சவுண்டு கேட்டு நிப்பாராமா, என்னை யாரோ கொல்ல வராங்களோ, அதாவது என்னை யாரும் கொன்றுவாங்க, என்னை யாரும் கொல்லக்கூடாது, என்னை யாரும் இப்படி நினைச்சு தன்னை யாரும் கொல்லக்கூடாதுங்கிறக்காக கஷ்டப்பட்டு சண்டை கத்துக்கிட்டு கடைசியாக அவரை கொன்று விட்டார்கள். புரிந்து கொள்ளுங்க, இந்த உதாரணம் புரிஞ்சு எல்லாம் புரிஞ்சிருக்கேன், நான் சொல்றது புரிஞ்சுக்குங்க. வாழ்வதற்கு சண்டை தேவையில்லை, சமாதானம் தேவை. ஆமாங்க, சண்டை கத்துக்கிறது நெகட்டிவ், சமாதானத்தை கற்றுக்கொள்வது பாசிட்டிவ். உண்மையிலே சொல்றேங்க, ஆமாங்க. நானு யூடியூப்ல இதெல்லாம் எவ்வளவு பேசியிருக்கேன், எத்தனை பேர்த்த திக்கி இருக்கேன், எவ்வளவு பேசியிருக்கிறேன். சத்தி மகனை தனியா தாங்க சுத்திட்டு இருக்கேன் ஊருக்குள்ள, நான் கார்ல செல்ஃப் டிரைவிங் தனியா தான் சுத்திட்டு இருப்பேன். புரிந்து கொள்ளுங்கள், அதாவது எல்லா நண்பர்கள் தான், அதாவது நீ இதாங்க, பாதுகாப்பு என்பது சண்டை கத்துக்கிறதுல இல்லை, பாதுகாப்புங்கிறது அவங்கவங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்கோமோ அதுதாங்க பாதுகாப்பு. புரிந்து கொள்ளுங்கிறது எதுக்கு சொல்ல வரேன்னா, சண்டை கத்துக்கிறது நெகட்டிவ், சமாதானம் கத்துக்கொள்வது, சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் சொல்லுவாங்க, அது பாசிட்டிவ். ஆமாங்க, யோசிச்சு பாருங்க, புரூஸ்லி சமாதானத்தை கத்துட்டு தான் வாழ்ந்திருக்கலாம், அவர் வந்து சண்டை கத்துக்கிட்டாரு. அதுக்காக நான் வந்து சண்டை கத்துக்க வேண்டாம்னு சொல்ல, புரூஸ்லி தவறா பேசுறேன், உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக பல உதாரணம் சொல்வதற்காக சில பேர்த்த நம்ம பேரை பயன்படுத்த வேண்டியதா இருக்குது. எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும், புரிந்து கொள்ளுங்கள். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க எதுல ஃபோக்கஸ் பண்றீங்களோ நீங்கள் அதுவாக மாறி விடுவீர்கள். சிம்பிளா சொல்லட்டுங்களா, நடுமணம் சம்பந்தமான பேசிட்டு இருக்கு இல்லைங்களா, இதுதான் தத்துவமசி, இதுதான் பிரம்மாஷ்மி. பிரம்மாஷ்மின்னு சொன்னா அதை பேர் வச்சிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ஒரு முத்தரவு தீர்வுங்கிறத நான் பயன்படுத்துறது இல்லை. பிரம்மாஷ்மின்னு என்ன, தத்துவமசின்னு என்ன, அகம் பிரம்மாஷ்மின்னு என்ன, புரிந்து கொள்ளுங்கள். நான் அதுவாக இருக்கிறேன், எதுவாக இருக்கிறேன், நடுமனதாக இருக்கிறோம். இந்த நடுமனதில் எதையெல்லாம் நீங்க ரெக்கார்ட் பண்ணிருங்களோ நீங்கள் அதுவாக மாறிவிடுவீர்கள். இதைத்தான் சித்தர்கள் என்ன பண்ணாங்க, அகம் பிரம்மாஷ்மின்னாங்க, தத்துவமசின்னாங்க. நம்ம அதை பேரை பயன்படுத்தல, அதுக்கு பொதுவாக டீசென்டா சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லும்போது எல்லாருக்கும் வந்து கேட்கற மாதிரி இருக்குது. அவ்வளவுதாங்க, இது நான் பேசிட்டு இருக்கிற சப்ஜெக்ட் அகம் பிரம்மாஸ்மி, இதுக்கு பேர் தான் தத்துவமசி. நீங்கள் எதை ரெக்கார்டு செய்கிறீர்களோ நீங்கள் அதுவாக எதை நம்புகிறீர்களோ, எதை நீங்கள் நம்புகிறீர்களோ அது ரெக்கார்ட் ஆகிறது, அந்த ரெக்கார்டு உங்களுக்கு அந்த இடத்தை கொண்டு போய் சேர்த்துக்கிறது தாங்க விஷயம். அதனால நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். அதாவது எந்த வீட்டுல பெரிய கிரில் கேட்டு போட்டு பெரிய பூட்டு போடுறாங்களோ அந்த வீடு ஒரு நாள் திருடப்படும். ஆச்சரியமா இருக்கா, அதாவது அந்த வீட்டுக்காரங்களோட மைண்ட் தெரியுமா, திருட வரக்கூடாது அப்படின்னு பெரிய கிரில் கட்டு நல்ல பெரிய கிரில் போட்டு திருட வரக்கூடாது, நல்ல பெரிய பூட்டா போட்டு திருட வரக்கூடாதுன்னு சொல்லி திருட வரக்கூடாதுன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஜன்னல்ல போய் கிரில் போட்டிருப்பாங்க, பெரிய பூட்டு போட்டிருப்பாங்க, எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த திருட என்ன பண்ணுவான், அந்த கால் சுத்திட்டு இருப்பான்,
500 வீடு இருக்கும். ஏய் இந்த வீட்டுல மட்டும் தாண்டா பெரிய கிரில் கேட்டு போட்டிருக்கு, பெரிய பூட்டு போட்டுருக்கடா, லம்பா இருக்கும் போடுறான்னு சொல்லி அவன் கஷ்டப்பட்டு உடச்சொல் போய் திருடுவான். ஆமாங்க, இதாங்க சைக்காலஜி. நீங்க பாதுகாப்புக்கு போடுங்க, திருட வந்துடக்கூடாதுன்னு போடும்போது ஆபத்து. இவ்வளவுதாங்க சொல்றேன், ரெண்டுக்கு வித்தியாசம் இவ்வளவுதாங்க. பாதுகாப்புங்கிறது வேற, பயம்ங்கிறது வேற. அப்போ சொல்லி செஞ்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்குங்க. உங்க வீட்டுல 10 ரூபாய்க்கு பூட்டு வாங்கி மாட்டி வச்சுட்டு நீங்க சிங்கப்பூர் போயிட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு வந்து பாருங்க, உங்க வீட்டுல யாருமே திருடம் போயிருக்க மாட்டாங்க. திருடம் வந்து பாப்பான், 10 ரூபாய்க்கு பூட்டு போட்டிருக்குது, இதுகிட்ட என்ன போய் இருக்க போகுது, பூட்டு வாங்குறதுக்கே துப்பு இல்லைன்னு சொல்லி உள்ளே வரமாட்டாங்க. உடனே புரிஞ்சுக்குங்க, நான் என்ன சொல்றேன், சைக்காலஜி பேசுறதுக்காக புரிஞ்சு புரிய வச்சுட்டு இருக்கேங்க. நீங்க ஒரு சைக்கிளை பூட்டாம வச்சு பாருங்க, திருட மாட்டாங்க. ஓஹோ பூட்டாம வச்சிருக்கேன், பக்கம் நிக்கிறான்னு சொல்லி பூட்டின சைக்கிளை திருடிட்டு போவாங்க. இதெல்லாம் ஒரு சைக்காலஜிங்க. அதுக்காக நான் சொல்ல சொல்லி காரெல்லாம் அப்படியே சாவியோட வச்சுட்டு போயிடாதீங்க. நான் வந்து எப்பவுமேங்க, நான் ஒரு உதாரணம் சொல்றேன்னா அதுவே புடிச்சிக்காதீங்க. நான் ஒரு சப்ஜெக்டை புரிய வைப்பதற்காக சில உதாரணம் சொல்லுவேன், அந்த உதாரணத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. நான் ஒரு விஷயத்தை புரிய வைப்பதற்காக கூறப்பட்ட உதாரணம் என்று புரிந்து கொள்ளுங்கள். கடைசியா என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பாசிட்டிவாக இருக்கும் பொழுது நடுமனதில் வெறும் நல்ல ரெக்கார்டு மட்டும்தான் ஏறுகிறது. நாம் நெகட்டிவாக இருக்கும் பொழுது அது நெகட்டிவ் ரெக்கார்டா மாறுகிறது. எனவே இந்த வினாடி முதல் தயவு செய்து நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு உணர்வுகளையும் ஒழுங்கு செய்யுங்கள். இனிமேல் பேசும் பொழுது உடச்சிடாத அப்படின்னு எப்பெல்லாம் சொல்றீங்களோ டக்குன்னு நான் சொன்னது ஞாபகம் வரணும், வந்துட்டு பத்திரமா கொண்டு போங்க அப்படின்னு சொல்லணும். இந்த பையன் நல்லா கேனிங்க, அப்பா என்ன பண்ணுவாரு, பையன் வந்து கார் எடுத்துட்டு போவான், எல்லா அப்பாக்களும் சொல்லுவாங்க, டே எங்காவது போய் வேகமா போய் இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிடாதரா அப்படிம்பாரு. அப்பா என்ன ஆகும், அந்த போய் இடிச்சுட்டு வந்துருவான். உடனே அப்பா சொல்லுவாரு, சொன்னமில்ல கேட்டியா அப்படிம்பாங்க. நீங்க சொன்னதாங்க இடிக்குது. எந்த அப்பாக்கள் தயவு செய்து பையன்கிட்ட சொல்லும் போது ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா, பாதுகாப்பா போயிட்டு வான்னு சொல்லுங்க. ஆச்சரியமா இருக்குங்க, நான் நிறைய பார்த்துருக்கேங்க, பையன் கார் ஓட்டும் போது அப்பா உட்கார்ந்தா கார் இடிக்குதுங்க. ரீசெண்டா எனக்கு தெரிஞ்ச மலேசியால ஒருத்தர், அவங்க பையனை திட்டே இருப்பாரு, ஒழுங்கா ஓட்டுறா ஒழுங்கா ஓட்டுறா இடிச்சிருந்தான்னு சொல்லி, பெரிய மில்லினியர். ஆமாங்க, அவரு காரு இடிச்சு இவர் இறந்துட்டாரு, அப்பா இறந்துட்டாரு. ஆமாங்க, பையன் ஓட்டின காரு அப்பா பயந்து பயந்து உட்கார்ந்து கார் அடிச்சிச்சு. அதாவதுங்க ஒரு இந்த டவுன் பஸ் இந்த மினி பஸ் எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுறீங்களா, அதெல்லாம் ஏன் தெரியுங்களா? இந்த மினி பஸ் ஆக்சிடென்ட் ஆகுறதுல எதுக்குன்னா, டிரைவர் வந்து ஒழுங்கா தாங்க ஓட்டுவாரு, அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. இந்த பஸ்ல ஒரு 50 பேர் இருப்பாங்க, இல்ல ஒரு 100 பேர் இருப்பாங்க, அவரு ஜாயின் ஜாயின் ஓட்டிட்டு போவாரு. இந்த 100 பேர் சேர்ந்து இவன் எங்கேயாவது இடிச்சுட்டு வானோ அப்படின்னு நினைச்சோன்னு எல்லாரும் நினைச்சோன்ன அப்படி டமால் இடிச்சிருங்க. ஆமாங்க, அவ்வளவு பவருங்க அதுக்கு, எண்ணங்களுக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்குங்க. அப்போ கூட்டு எண்ணங்க, அப்போ அந்த பஸ்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து என்ன இங்க இடிச்சிட போறான் இடிச்சிட போறா அப்படின்னு எல்லாரும் இடிக்குன்னு சொன்ன உடனே டமால் வண்டி இடிச்சிருங்க, ஆக்சிடென்ட் ஆகுங்க. ஆமாங்க, எண்ணங்களுக்கு அவ்வளவு பவர் இருக்குங்க. பெஹரின்ல ஒரு கதைங்க, பெஹரின்ல ஒரு ட்வின் டவர் இருக்கு, அமெரிக்கால 2 மாடி கட்டடம் வந்து இடிக்கப்பட்டது இல்லைங்களா, ட்வின் டவர் ட்ரேட் சென்டர். அந்த மாதிரி பெஹரின்ல ஒரு ட்வின் டவர் இருக்கு. அந்த ட்வின் டவருக்கு நீங்க இந்த பெஹரின் இருக்கிறவங்களுக்கு போன் பண்ணி கேட்டு பாருங்க, அந்த பெஹரின்ல இருக்கிற ட்வின் டவருக்கு என்ன தெரியுமா ப்ராஜெக்ட் நேம் வச்சாங்க, 0 ஆக்சிடென்ட் திட்டம். பேர பாருங்க, புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, 0 ஆக்சிடென்ட் திட்டம். திட்டத்துக்கு பேர் 0 ஆக்சிடென்ட். ஆமா, நெகட்டிவ் வச்சாங்களா இல்லையா, என்ன பண்ணாங்களாமா, 0 ஆக்சிடென்ட்னு போர்ட மாட்டி இந்த பில்டிங்க 1 ஆக்சிடென்ட் ஆகாம நாங்க கட்டி காட்டுறோம்னு சொல்லி கஷ்டப்பட்டு கட்டினாங்களாமா. புரிஞ்சுங்களா, ஒரு பில்டிங் கட்டும் போது சின்ன சின்ன விபத்துங்க நடக்கும். நாங்கங்க 0 விபத்துங்க, விபத்தே இல்லைங்க, விபத்து விபத்து விபத்துன்னு சொல்லி அந்த பில்டிங்க கஷ்டப்பட்டு கட்டி முடிச்சுட்டு, சொன்னா நம்ப மாட்டீங்க, எல்லாம் கட்டி முடிச்சுட்டு அப்பாடா கட்டியாச்சுன்னு சொல்லி திறப்புல பண்றதுக்கு முன்னால இந்த பில்டிங் கட்டின இன்ஜினியர்கள் அந்த வேலை செஞ்சவங்க முதலாளி இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, கப்பல்ல போய் இதை செலிப்ரேட் பண்ண போயிருக்காங்க, கொண்டாடுறது. நம்ம வந்து 0 ஆக்சிடென்ட் திட்டத்தை சக்சஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி கப்பல் நடுக்கடல்ல போய் எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு 0 ஆக்சிடென்ட் திட்டம் சக்சஸ், 0 ஆக்சிடென்ட் திட்டம் அப்படின்னு வேகமா எல்லாம் அப்படியே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணோன்ன, 0 ஆக்சிடென்ட்ன்னு ஆக்சிடென்ட்டுக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்தோன்ன அந்த கப்பல் கவிழ்ந்து 56 பேர் செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஓபன் பண்ணும் பொழுது ஆக்சிடென்ட் திட்டம்னு சொல்லிதான் ஓபன் பண்ணாங்க. இது ஒரு மிகப்பெரிய உதாரணங்க, புரிந்து கொள்ளுங்கள். சில பேர் கடையில பாத்தீங்கன்னா கடன் கிடையாது எழுதி வைப்பாங்க, தயவுசெய்து எழுதி வைக்காதீங்க.
ரெடி கேஷ் எழுதுங்க, இது பாசிட்டிவ். கடன் கிடையாதுன்னு எந்த கடையில் எழுதி வச்சிருக்காங்களோ அந்த கடை கடனுக்கு வந்துருங்க. ஆமா வர்றவங்கெல்லாம் பார்த்துட்டு, ஆமா வர்றவங்கெல்லாம் பார்த்துட்டு கடன் கிடையாதுங்கிற போர்டு ரெக்கார்ட் பண்ணி அதை பிரதிபலிக்கிறாங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க, சின்ன சின்ன விஷயங்கள் தான். கடன் கிடையாது என்று கடையில் எழுதி வைத்தால் வர்றவங்கெல்லாம் கடன் கிடையாது, கடன் கிடையாதுன்னு கடன் 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 அதிர் வலைகளை உங்க கடைக்குள்ள போட்டு உங்கள் கடை விரைவில் கடனுக்கு வரும், அதுக்கப்புறம் நடத்த முடியாது. ரெடி கேஷ் அப்படிங்கிறது பாசிட்டிவ், புரிஞ்சுங்களா? அப்ப என்ன பண்ணுங்க, இப்ப இருந்து இன்னில இருந்து பாசிட்டிவுக்கும் நெகட்டிவுக்குள்ள வித்தியாசம் புரிச்சுங்க, அவ்வளவுதாங்க. இப்போ நான் வந்து நம்ம உடம்பில் வரும் அனைத்து நோய்களுக்கும் என்ன காரணம் சொன்னேன், ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா, ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாம போனா, ரத்தத்தின் அளவு கம்மியானா, பணம் கெட்டு போனா, செல்களுக்கு அறிவு கெட்டு போனா அப்படின்னு கிளாஸ் நடத்தினா இல்லைங்களா? அஞ்சுமே நெகட்டிவ்ங்க. இதை நான் பாசிட்டிவா சொல்லட்டா? ரத்தத்தில் உள்ள பொருளின் தரம், ரத்தத்தில் உள்ள பொருளின் அளவு, ரத்தத்தின் அளவு, மனதின் நிலை, செல்களுக்கு உண்டான அறிவு. இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாதுங்கிறக்காக தான் நெகட்டிவா கிளாஸ் எடுத்தேன், புரிஞ்சுக்குங்க. நான் ஒருவேளை எல்லாமே சில பேர் கேட்கலாம், நான் எல்லாமே பாசிட்டிவா பேசணும்னா பல பேத்துக்கு புரியறதே இல்லைங்க. ஒருவேளை நான் நோய்கிற வார்த்தையை பயன்படுத்தாம அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் உதட்டை மூடி நன்றாக மென்று சாப்பிட்டால் ஆரோக்கியமாக இருக்கலாம் சொல்லி இப்ப நான் முதல் முதல் இப்படிதான் கிளாஸ் எடுத்தேன். முதல் முதல் இந்த கிளாஸ் எடுக்கும்போது ஒரு நெகட்டிவ் வார்த்தை யூஸ் பண்ணாம 3 மணி நேரம் பேசினங்க. உட்காந்து கோயம்புத்தூர்ல உட்காந்துட்டு ஆர்எஸ் புறத்துல உட்காந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு கேள்வி கேளுங்கன்னு சொன்னேன். அதாவது நான் என்ன பண்ணுனேன், இந்த சுகர், பிபி, ஆஸ்துமா, கேன்சர் எந்த ஒரு வார்த்தையும் பயன்படுத்தாம நான் சொல்லுகிற இந்த வழிமுறைகளை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது உங்கள் உடல் முழுமையாக ஆரோக்கியமா இருக்குன்னு பக்கா பாசிட்டிவ் கிளாஸ் எடுத்தேன். எல்லாரும் உட்கார்ந்துருந்தவங்கன்னா, தம்பி அப்ப சுகர் குணமாகுமா, அதை பத்தி பேசவே இல்லையே அப்படின்னு. அப்புறம் நான் சுகரை பத்தி கொஞ்சம் 5 நிமிஷம் பேசுறேன். அப்புறம் கே அப்படின்னு சொல்லி கேன்சர்னு சொல்லி இப்படி எல்லாரும் கேட்டு 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 அப்புறம் தான் புரிஞ்சுது இந்த அளவுக்கு பாசிட்டிவா எடுத்தா யாருக்குமே புரியாதுன்னு. அவ எல்லாரும் நெகட்டிவா இருக்கிறதுனால அப்ப நோய்கள் குணமாக வேண்டும் என்றால் இதை செய்யாதீர்கள், இவர்கள் ஏமாற்றினார்கள்னு நெகட்டிவ் வார்த்தை பயன்படுத்த வேண்டியது இருக்கு. புரிந்து கொள்ளுங்கள், இது ஆரம்ப நிலை. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த 21 நாள் கிளாஸ் முடிச்சு நம்மள அடுத்த லெவலுக்கு போகும்போது என்ன பண்ணணும்னா, முடிந்த வரைக்கும் நம்ம அந்த இந்த ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே பாசிட்டிவான வார்த்தைகளை பேசி பழகும் பொழுது எல்லாமே மாறிடுங்க. ஆமாங்க, இப்ப நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு, இந்த வைத்தியத்தை பயன்படுத்தினால் நீங்கள் முற்றிலுமாக குணமாவீர்கள் அப்படின்னா ஒருத்தர், அப்போ சளி குணமாகுமா அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் கேட்கிறாங்க. அப்ப நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு, ஆமாங்க சளி குணமாகும். அப்ப நான் சொல்றேன், இதை கடைபிடித்தால் எல்லா நோயும் குணமாகும். அப்போ ஒண்ணு, அப்ப நான் அந்த மாத்திரை சாப்பிட வேண்டாமா? வேண்டாம். அப்போ ஏன் சாப்பிட வேண்டாம்? அது தப்பு. ஏன் தப்பு? அவங்க சரியில்லை. அப்போ அந்த கேள்விகளுக்காக நெகட்டிவா பேச வேண்டியது இருக்கு. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? அதனால என்ன சொல்ல வரேன்னா, இந்த வினாடி முதல் நீங்க பேசுற ஒண்ணு இல்லைங்க, நீங்க பேசுற ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி நீங்க யார்ட்டையாவது போன்ல பேசுறீங்கல்ல, 1 மணி நேரம் யார்ட்டையாவது போன்ல பேசுனீங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி இயர்போன் மாட்டி நீங்க பேசுனதை நீங்களே உட்கார்ந்து இயர்போன் மாட்டி கேளுங்க, உங்க காதுல ரத்தமா கொட்டும். ஆமா, நம்ம அவ்வளோ நெகட்டிவ் பேசுவோங்க. ஆமாங்க, இப்ப இருந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு முடியுமோ பாசிட்டிவான வார்த்தைகளுக்கு மாறுங்க, புரிஞ்சுக்குங்க. நான் பாசிட்டிவான வார்த்தைகள்னு சொல்றேன் இல்லைங்களா, அது வார்த்தைகள் இல்லைங்க, ஃபீலிங். நல்லா கேவீங்க, ஃபீலிங்கத்தான வார்த்தைகள்னு சொல்றேன். உங்களுக்கு ஃபீலிங்னா புரியாதுங்கிறக்காக முதல்ல வார்த்தைகள்னு சொன்னேன், வேற மாதிரி சொல்றேன். இப்போ ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காரு, உங்க எதிரி, உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் படுத்திருக்காரு. நீங்க உடனே ஆப்பிள் ஆரஞ்சு சாத்தி குட்டிலாம் வாங்கிட்டு போறீங்க, போயிட்டு கொடுத்துட்டு, மச்சான் இப்பதான் மச்சான் கோயில போய் உனக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன், நீ நல்லா இருக்கணும், சீக்கிரம் இப்ப நடிக்கிறீங்க. நடிச்சுட்டு வெளியே வந்துட்டு அந்த நாய்க்கு நல்லா வேணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? அப்போ சொன்னா நடக்காது, ஃபீல் பண்ணாதான் நடக்கும், புரிஞ்சுங்களா? உண்மையிலே ஃபீல் பண்ணணும். இப்போ ஒரு அம்மா இருக்கிறாங்க, தன் மகள் திருமணம் ஆகி வந்து காலில் விழுகிறாங்க, நல்லா இருமா அப்படின்னு சொல்லும்போது உள்ளிருந்து ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா, அதுதான் பாசிட்டிவா இருக்கணும்னு சொல்ல வரேங்க. ஃபீலிங் பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் பாசிட்டிவ், வார்த்தைகள் அல்ல ஃபீலிங் தான். அப்போ அவங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் காலில் விழுகிறாங்க, வாயில நல்லாரு அப்படிங்கிற உள்ள நாஷமா போல இருக்கும், உள்ள நல்லாரு வெளியே சொல்லுவோம். அப்போ அது எப்படி நடக்கும்? மீண்டும் சொல்கிறேன், சொன்னா நடக்காது, ஃபீல் பண்ணணும். அப்போ பத்திரமா இரு அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங். அப்ப நம்ம என்ன ஒரு வாயில தான் சொல்றோம், பத்திரமா இரு அப்படின்னு நடக்காதுங்க, பத்திரமா இரு அப்படின்னு, பத்திரம் அப்படின்னு பத்திரம், பாதுகாப்பு, அன்பு. பல பேருக்கு பாசிட்டிவ் வார்த்தைகளே தெரியலைங்க, அன்பு, நேசம், கருணை,
ஆமாங்க, விடாம தன்னம்பிக்கை, தைரியம், நிறைய வார்த்தைகள் இருக்கு, நம்ம நிறைய பயன்படுத்தணும். அற்புதம், நல்லது, நல்ல வார்த்தைகளை நிறைய கத்து வச்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் முடியுமோ ஃபாலோ பண்ணும் பொழுது நமது நடுமணத்துல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருங்க. இப்போ சில பாத்தீங்கன்னா 108 முறை எழுதுங்கன்னு சொல்றாங்களா இல்லையா, உங்களுக்கு எது நடக்க வேண்டுமோ 108 முறை ஒரு பேப்பர்ல எழுதுங்க. ஏன் தெரியுமா சொல்றாங்க, சில பேர் 108 முறை நீங்கள் வந்து உச்சரியுங்கள், தியானம் செய்யுங்கள். ஏன் தெரியுமா சொல்றாங்க, 108 முறை செய்யும் பொழுது நடுமணம் ஓப்பன் ஆகி உள்ள போய் ரெக்கார்ட் ஆகுதுங்கிறத நமது தாத்தா பாட்டி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்காக கரெக்டா 108 இல்ல, 108 முறை உச்சரிச்சா ஒரு சில பேர்த்துக்கு 88 உள்ள போகும், ஒரு சில பேருக்கு 98 உள்ள போகும். திரும்ப 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 ஒரே வார்த்தையை சொல்லும் பொழுது, ஒரே ஃபீலிங் வரும் பொழுது அது ரெக்கார்ட் பண்ணிக்கிச்சுன்னா நடக்கும் என்பதற்காகத்தான் என்ன பண்றாங்க, இந்த பாசிட்டிவான வார்த்தைகளை 108 முறை எழுதுங்கிறாங்க. ஆனா நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, சர்க்கரை குணமாக வேண்டும், சர்க்கரை குணமாக வேண்டும் எழுதும் பொழுது சக்கர நோய் ரெக்கார்ட் ஆயிருது. கேன்சர் குணமாக வேண்டும், கேன்சர் குணமாக எழுதுறீங்க 108 முறை, அப்படின்னு கேன்சர் ரெக்கார்ட் ஆயிருது. அதான் சொல்றேங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு வித்தியாசம் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடலாங்க. அதனால இதுக்கு ஒரு ஐடியா சொல்றேங்க, அதாவது முதல்ல நீங்க கத்துக்க வேண்டியது பாசிட்டிவ் நெகட்டிவ்க்குள்ள வித்தியாசம். மீண்டும் சொல்கிறேன், திருடாதே நெகட்டிவ், நாணயமாக இரு பாசிட்டிவ். ஆபீஸ்ல அப்படிதான் மீட்டிங் போட்டு மேனேஜர் சொல்லுவாங்க, ஏப்பா நாளைக்கு 9 மணிக்கு காலையில மீட்டிங் இருக்குப்பா, யாரும் லேட்டா வந்துடாதீங்கன்னு சொல்லி பாருங்களேன், எல்லாம் லேட்டா தான் வருவாங்க. இன்னும் அவங்க வீட்டுக்கே போகல, உங்க வாயில் இருந்து லேட்டா வந்துடாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே லேட் ரெக்கார்ட் ஆகிடும், எல்லாம் லேட்டா தாங்க வருவாங்க. அவங்களுக்கே தெரியாது ஏன் வராங்க, வந்துட்டு சொல்லுவாங்க தெரியல அப்படிம்பாங்க. ஏன்னா லேட்டா வராதிங்க அப்படிங்கிறது நெகட்டிவ். எப்படி சொல்லிருக்கணும், நாளைக்கு 9 மணிக்கு மீட்டிங்கு, எல்லோரும் 8:55 வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன், அவ்வளவுதாங்க பாசிட்டிவ். அந்த காலத்துல பாருங்க, வியாபாரம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில கடையில வந்து உட்கார்ந்த உடனே மஞ்சள் இல்லைன்னா குங்குமம் இல்லைன்னா வந்து சந்தனத்தை எடுத்து செவுத்துல லாபம்னு எழுதுவாங்க, லாபம் பெருசா செவுத்துல எழுதி வச்சிருப்பாங்க. சில பேர் கடையில பாத்தீங்கன்னா செவருக்குள்ள லாபம் எழுதுவீங்க, உன்ன ஒரு பெயிண்டரை கூட்டு வந்து லாபம் எழுதுவீங்க செவுத்துல, வர்றவங்க எல்லாம் பார்த்துட்டு அந்த கடன் லாபம் ஆகும். கடன் கிடையாது, கடன்ல போகும் வித்தியாசம். தாங்க பாசிட்டிவ், தாங்க நெகட்டிவ், செஞ்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்குங்க. உச்சரிப்பின் மூலியமாக ரெக்கார்ட் பண்ணலாம், எழுதி வைப்பதன் மூலியமாக ரெக்கார்ட் செய்யலாம், உங்க வீட்டுல ஆங்காங்க எழுதி வைக்கலாம். ஆமாங்க, குவைத்துல ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க வீட்டுல எல்லா இடத்துலயும் பாசிட்டிவ்ங்க. எங்க பார்த்தா அந்த கூரையில பார்த்தா, அதாவது நம்ம ஃப்ளோர் ரூஃப் இருக்கு இல்லைங்களா, ரூஃப்ல எழுதி வச்சிருக்காங்க அன்பு பாசம் நேசம். எங்க பார்த்தாலும் எழுதி வச்சிருக்காங்க வீடு ஃபுல்லா. வீட்டுக்குள்ள போனாவே நம்ம கண்ணுல நல்ல வார்த்தை மட்டும்தான் படுது, குறிப்பா பாத்ரூம்குள்ள அந்த கதவு எழுதி வச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டேன், அங்க மட்டும் தானே எல்லாமே ரொம்ப நேரம் உட்காந்துருக்காங்க, அங்கேயாவது பாத்துட்டு போய் எழுதி வச்சு அப்படின்னாங்க. ஆச்சரியமா இருந்ததுங்க, இந்த மாதிரி நல் வார்த்தைகள், நல் உச்சரிப்புகள், நல் எண்ணங்கள். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு வித்தியாசம் தெரிஞ்சிருச்சுன்னா ஆமாங்க நம்மளை காப்பாத்திக்கலாங்க. அன்னை தெரசாங்க, அன்னை தெரசா, அன்னை தெரசாட்ட போயிட்டு ஒருத்தன் கேட்டாங்களாமா, ஒரு குரூப், அம்மா நாங்க ஒரு விஷயம் நடத்துறோம், நீங்க வந்து தலைமை தாங்கணும்னு. என்னன்னு கேட்டாங்களாமா, தீவிரவாத ஒழிப்பு போராட்டம்னு சொன்னாங்களாமா. நல்லா கேட்டீங்க, தீவிரவாத ஒழிப்பு போராட்டம். இந்த அம்மா இருந்துட்டு இது நெகட்டிவா இருக்குதுங்க, பேரை மாத்திட்டு வாங்கன்னு சொன்னாங்களாம். உடனே இவங்க போய் என்ன பண்ணாங்களாமா, அமைதி போராட்டம்னு மாத்திட்டு வந்தாங்களாம். இந்த அம்மா சொன்னாங்களாமா, அமைதி என்பது பாசிட்டிவ், போராட்டம் என்பது நெகட்டிவ், மாத்திட்டு வாங்கன்னு சொன்னாங்களாமா. இவங்களுக்கு தெரியல எப்படிமா பேர் வைக்கிறதுங்க, சொன்னாங்களாமா அமைதி பேரணின்னு மாத்துங்கன்னு சொன்னாங்களாமா. எவ்வளவு பெரிய நாலேஜ் அன்னை தெரசா அவர்களுக்கு. அன்னை தெரசா தன் வாழ்நாளில் கலந்து கொண்ட அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் பாசிட்டிவாக பேர் இருந்தால் மட்டும்தான் வருவார்கள். ஆமாங்க, எம்ஜிஆர் படத்துல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த படத்தோட பேர் பாசிட்டிவா இருக்கணும்னு சொல்லுவாராம், பாசிட்டிவ்னஸ். ஆமாங்க, புரிஞ்சுங்களா, போராட்டம் என்பது நெகட்டிவ், போராட்டமே பண்ணக்கூடாதுங்க. இவ்வளோ வருஷமா இவ்வளோ பேசுறேனே, நான் என்னைக்காவது வந்து வாங்க போராடலான்னு சொன்னான், நம்மளாம் ஏந்திரியமா நல்லா இல்லை, நம்ம வாயே நல்லா இல்லை, எப்படியாவது போராடி ஜெயிச்சிடணும். ஏன் போராடி ஜெயிக்கணும், ஜாலியா ஜெயிக்கணும். சில பேர் நம்மளாம் ஏந்திரியமா கஷ்டப்படுறோம், வாயை திறந்தாவே போதும், நம்ம அம்மா பாட்டில் அப்படிதான் பழகிட்டாங்க, எப்படியாவது கஷ்டப்பட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், ஏன் சந்தோஷமா பண்ண மாட்டீங்களா, எப்படியாவது கஷ்டப்பட்டு வீட்டை கட்டிடணும். அதான் கஷ்டப்பட்டு வீட்டு கட்டுறீங்க, வாயிலிருந்து சொல்லும்போது நல்ல வார்த்தையா பேசுங்க,
வீடு தானே, அதான் ஜாலியா கட்டிடலாம் சொல்லி பாருங்களேன், ஜாலியா கட்டுவீங்க. ஆமாங்க, நம்மளை யாரோ தப்பு தப்பா கைட் பண்ணிட்டாங்க. கஷ்டப்பட்டு வேலை செய்யு, பாடுபட்டு முன்னேறு. எதுக்கு பாடுபட்டு முன்னேறணும்? இந்த அரசியல்வாதிகள் லூசுங்க, இவனுங்க எல்லாம் பாடுபட்டா முன்னேறானுங்க. பொதுமக்கள் மட்டும் எங்க பாடுபட்டு முன்னேறணும்? தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க, ஜாலியா முன்னேறலாம். புரிஞ்சுக்குங்க, இனிமேல் பேசும்போது கூட பல பேர் எப்படிவாங்க வீட்டுல, எப்படியாவது கஷ்டப்பட்டு என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. கஷ்டப்பட்டு தாங்க பண்ணுவீங்க, கஷ்டப்பட்டு வீடு கட்டணும், பாடுபட்டு முன்னேறணும். இதெல்லாம் யாருக்கு சொல்லி கொடுத்தா? அதை தூக்கி போடுங்க, ஜாலியா முன்னேறணும், நிம்மதியா சம்பாதிக்கணும், அப்படியே ஈஸியா வீடு கட்டணும். இந்த வார்த்தை ஈஸியா வீடு கட்டணும், என் பொண்ணு தானே, அவளுக்கெல்லாம் நல்லபடியா திருமணம் நடக்கும் சொல்லி பாருங்களேன். முதல்ல அந்த உச்சரிப்பு சொல்லி பாருங்க, அந்த ரெக்கார்டு அப்படியே அந்த பிரபஞ்சத்துல பதிவாகி அப்படியே நடக்குங்க. புரிஞ்சுங்களா? நம்மள யாரோ வேணும்னு தப்பா கைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமாங்க, இப்போ நம்ம ஊர்ல தாங்க பாசிட்டிவ்னஸ் இல்லைங்க, நிறைய பாத்துட்டேங்க. பாசிட்டிவ்னஸ் இல்லை, எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரே புலம்பல் தான், யாருமே நல்ல வார்த்தையே பேசுறது இல்லை. ஒண்ணு இல்லைங்க, சும்மா நல்லா இருக்கேன்னு கேட்டு பாருங்க யாருங்க. ஆனா அது ஏன் கேக்குறீங்க அப்படிங்கிறது. அப்புறம் ஹஸ்பண்டு, அவர் ஏன் கேக்குறீங்க, பையன் அவன் ஏன் கேக்குறீங்கன்னு, அவர் யாரதான் கேக்குறது, எது பேசினாலும் சரிங்க நல்லா இருக்கேன்னு கேட்டேன், எங்க சுகர் இருக்குல்ல அப்படின்னா. முதல்ல யாராவது வந்து நல்லா இருக்கியான்னு கேட்டா தயவு செய்து புரிஞ்சுக்க, யாராவது உங்ககிட்ட சௌக்கியமான ஏன் தெரியுமா கேக்குறாங்க. அந்த காலத்துல தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்க, என்ன மாப்பிள்ள சௌக்கியமா அப்படின்னா உடனே அது ஏன் கேக்குறீங்க, மூட்டு ஒரே வலிங்க, படிக்கிட்டே ஏற முடியும்னு சொல்லக்கூடாது. உங்க தண்டவாள வண்டவாளத்தெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கியா சௌக்கியமான்னு கேட்கல, சௌக்கியமானு ஏன் கேக்குறாங்கன்னா, இப்படி நம்ம என்ன பண்ணுவோம், தாத்தா பாட்டி என்ன பண்ணுவாங்க, சௌக்கியமா நல்லா இருக்கியான்னு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், பொய் சொல்லணும். பொய் மின்னா நம்ம மூட்டு வலிக்குதாங்க செய்யும். அப்ப என்ன பண்ணணும், நான் நல்லா இருக்கிறேன், நான் சௌக்கியமா இருக்கிறேன், நிம்மதியா இருக்கேன்னு சொல்லி 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 ரெக்கார்டு கிரியேட் பண்ணி நம்மளை எல்லாம் பாதுகாப்பா பாசிட்டிவா வாழ வச்சிருக்காங்க நம்ம தாத்தா பாட்டி. அதனால இனிமேல் யாராவது நல்லா இருக்கியான்னு கேட்டா உண்மையெல்லாம் சொல்லாதுங்க, உங்களுக்கு சொல்லுங்க நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க, சொல்லி பாருங்களேன் நல்லா இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன்னு சொல்லி பாருங்களேன். சொல்ல 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 அந்த பதிவுகள் ரெக்கார்ட் ஆகி நீங்கள் அதுவாக மாறிவிடுவீர்கள். ஆமாங்க, இப்போ நான் பிரான்ஸ் ஜெர்மன் எல்லாம் நான் போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. ஏன்னா அங்க வந்து யாரை பார்த்தாலும் குட்டன் மார்கன், மிர்சி, புசூர் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது என்னன்னா, யாரை பார்த்தாலும் ரோட்ல யாரோ ஒருத்தருங்க, ரோட்ல சும்மா நம்ம வாக்கிங் போறோம், ரோட்ல ஒருத்தர் யாருமே தெரியலீங்க, ஒருத்தர் போறாருங்க, மூஞ்ச பார்த்தோன்னு சிரிக்கிறாங்க, சிரிச்சுட்டு ஹை குட் மார்னிங் புசூர் மிர்சி அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம இங்கெல்லாம் மூஞ்சியை பார்த்தாவே திரும்பி திரும்பி போறாங்க. அது நான் அப்படிதாங்க பஸ்ல உட்கார்ந்து இருந்த ஒரு நாள், ஒருத்தர் வந்து பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு. நான் எனக்கு இப்ப யாராவது பார்த்தா சிரிப்பேன், ஹாய் சொல்லுவேன், பார்த்துட்டு சிரிச்சேன். உடனே அவர் வந்துட்டு எதுக்கு சிரிக்கிறேன்னு கேட்டேன். நான் சொன்னேன், இல்லைங்க வந்து உட்கார்ந்தீங்க சிரிச்சேன், நான் சிரிக்கிற மாதிரியா இருக்கேன்னா, இல்லைங்க நான் பொதுவா யாராவது பார்த்து சிரிப்பேன், நீ லூசா அப்படின்னா, அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தப்பிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க. பேர சிரிச்சா, இப்ப படிக்கட்டுல ஏறி போறோம், எதிர்ல ஒருத்தர் வராது, மூஞ்சி சிரிச்சா அவரு மட்டும் செஞ்சுட்டே போறாரு, யார் இது, எதுக்கு சிரிச்சீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் அன்னைக்கு எப்படி ஒரு லேடி ஒருத்தர் பார்த்து அவங்க என்ன பார்த்தாங்க, சிரிச்சேன். உடனே அவர் ரொம்ப பயங்கர கொலை கொடுத்த பண்ண மாதிரி அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு அப்படியே போறாங்க. என்ன புரிஞ்சுக்குங்க, ஒரு அதாவது நீங்க பிரான்ஸ்ல போனீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்துருக்கீங்கன்னா ஒரு சர்வர் வராரு. சர்வர் வந்தோடனே நீங்க முதல் வார்த்தையா குட் டே சொல்லணும், பசூர் சொல்லணும். சொல்லணும்னு வச்சுங்களேன் அவருக்கு பிடிக்காது. அதாவது நீங்க வந்து அவரு உங்களை மோசமா பார்ப்பாரு. நீங்க முதல்ல குட் மார்னிங் சொல்லணும், அவரு குட் மார்னிங் சொல்லுவாரு. சாப்பிட்டு முடிச்சோம் நன்றி சொல்லணும். இந்த நன்றி சொல்றது, குட் மார்னிங் சொல்றது, நல்ல நாள் சொல்றது, ஹாப்பின்னு சொல்றது, சிரிக்கிறது, இதெல்லாம் பாசிட்டிவ்னஸ்ல எடுத்துக்கிறது இல்லை. ஆனா இங்க பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறது இல்ல, நன்றி சொல்றது இல்ல, ஹாப்பின்னு சொல்றது இல்ல, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன். ஒரு ஆட்டோல இருக்கும்போது கூட அண்ணே வணக்கண்ணே அப்படின்னு சொல்றதுக்கு என்னங்க, இப்போ ஆட்டோக்காரன் அப்படிங்கிறீங்க, ஆட்டோக்காரன்னு சொல்லாம இல்லையா, அது காரன்னு சொல்றது, பால் காரிங்கிறது, கீரைக்காரிங்கிறது, அவனை போய் யார் மரியாதை நம்ம மரியாதையே இல்லைங்க, யாருக்குமே மரியாதையே இல்லைங்க. ஆட்டோக்காரரு அண்ணன், அண்ணா வணக்கண்ணே அப்படின்னு சொல்லி இறங்கும் போது அண்ணே வரண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போனா, நான் சொல்லும் போது சில பேர் பார்ப்பாங்க, நம்ம இந்த மாதிரி பிஹேவ் பண்ணும்பொழுது நம்மள என்னமோ வித்தியாசமா பாக்குறாங்க. இங்கெல்லாம் ஒரு பஸ்ல இருந்து இறங்கும் போது கூட டிரைவரை பார்த்துட்டு நன்றிங்க அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் வேலைங்களையும் பாக்குறாங்க, யாருமே எதுக்கு நம்ம நன்றி சொல்லிருக்கோம், முன்ன முன்ன பாத்துருக்கோமா, யோசிச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படி இந்த மணிமன்னு சொல்ற மாதிரி பாத்துட்டு போறாங்க. புரிஞ்சுக்குங்க, பாசிட்டிவ்னஸ் இப்ப இருந்து உங்களை நீங்களே பரிசோதியுங்கள். நம்ம நெகட்டிவா பாசிட்டிவான இப்ப ஆரம்பிங்க, இப்ப இருந்து நல் வார்த்தைகளை பேசுங்கள், நல் ஃபீலிங் சொல்லி பாருங்க. இந்த நடுமனசு நடுமனசுன்னு எல்லாத்தையும் பதிவு பண்ணிருக்கோம். மறுபடி சொல்றேங்க,
இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நாம எல்லாம் என்ன பண்றோம், சக்கரவியாதி இருக்கு, ஆமா கேன்சர் இருக்கு, இதாவது நோயாமா வருமாமா உயிர் போயிருக்கு சொல்லி 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 டிவி பேப்பர் இன்டர்நெட்ல என்ன பண்றாங்க, நான் முழு நேரம் வேலையே இருந்தாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, எனக்கு தெரிஞ்ச அதே சைக்காலஜி தான் கமர்சியல் பீப்புளுக்கும் தெரிஞ்சிருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, சைக்காலஜியை உங்களுக்கு எதிராக விரித்திருக்கிறார்கள் வலை. நாம் என்ன பண்றோம், அதே சைக்காலஜி அந்த வலையை உடைப்பதற்கு பயன்படுத்துகிறோம். மீடியாவை நம்பாதீர்கள், டிவியில சொல்ற எல்லா விஷயங்களும் பச்சை பொய், எல்லாம் தப்பு தப்பா பேசி உங்க நடுமனதில் பதிவேற்றுவதுதான் அவர்களின் வேலை. அப்ப டிவியில என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு பாக்குறீங்க டிவியில பாத்துட்டு இருக்கீங்க, அப்ப என்ன பண்றாங்க, சென்னையை சேர்ந்த கண்டக்டர் ஒருவர் வைரஸில் செத்தார்னு சொன்ன உடனே இதை கேட்கிற கண்டக்டர் எல்லாருமே என்ன பண்றாங்க, டக்குன்னு கருக்குன்னு கவனிங்க. ஜென்ரலா ஒருவர் செத்தார்னா ஏன் பாத்தீங்கன்னா, டிவியில பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் செத்தார், ஒரு கண்டக்டர் செத்தார், 60 வயது மூதாட்டி செத்தார், இதெல்லாம் பர்டிகுலர் சொல்றாங்கன்னா, அதை கேட்கிற 60 வயது உள்ள ஒரு மூதாட்டி செத்தார்னு சொல்லும் பொழுது 50 வயது உள்ள ஒரு பெண்மணி ரெக்கார்ட் கிரியேட் பண்ண மாட்டீங்க. ஆனா 60 வயது இருக்கிற ஒரு பெண்மணி டக்குன்னு கற்குன்னு அந்த தப்ப அந்த நடுமனஸ் ஓப்பனா ரெக்கார்ட் ஆகும். ரெக்கார்டு ஆன உடனே அது என்ன பண்ணும், அது அப்படியே அது உள்ள இருந்து அப்படியே வேலை செய்யும், அது என்ன ஆகும், அப்படியே வேலை செஞ்சு எல்லாமே உண்டு பண்ணுங்க. மீண்டும் சொல்கிறேன், இப்பொழுது இறக்கும் அனைவருமே நடுமனதில் பதிவாகிதான் இறக்கிறார்களே தவிர எனக்கு தெரிஞ்சு வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த நடுமனதை ஒழுங்காக வைத்துக் கொண்டால் மட்டும்தான் நண்பர்களே நாம் இனிமேல் உயிரோடு வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே தயவு செய்து நீங்களும் உன் நண்பர்களும் தெரிஞ்சவங்களை எப்படியாவது இந்த 21 நாள் வகுப்பை எப்படியாவது எல்லாரும் கேட்டு முடிச்சுட்டு நடுமனதை தூய்மைப்படுத்தி பாருங்கள். அந்த இடம்தான் அனைத்துக்கும் காரணம். உடம்புக்கு மட்டும் இல்லைங்க, உடம்புக்கு மனசுக்கு சக்சஸுக்கு வேணுங்கிற காரியத்தை நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நடுமனதான் காரணம். இந்த நடுமனதை சரி செய்ய வேண்டும் என்றால் பாசிட்டிவாக இருக்க வேண்டும். நீங்கள் பாசிட்டிவாக இருக்க வேண்டும் என்றால் தி சீக்ரெட் அப்படிங்கிற படத்தை பார்க்கணும். இங்க பாருங்க, ஒரு படம் இருக்குது, படம்னா ஹாலிவுட் படம் இல்ல, டாக்குமெண்டரி ஃபிலிம். அந்த படத்துக்கு பெயர் தி சீக்ரெட் தமிழ்ல, அதாவது இங்கிலீஷ்ல தி சீக்ரெட்னு இங்கிலீஷ் படங்க, ஆங்கில படம் 1.5 மணி நேரம் ஓடும். இந்த படம் டாக்குமெண்டரி படங்க. இந்த படத்துல பாசிட்டிவுக்கும் நெகட்டிவுக்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரிஞ்சு மிக அழகாக எளிமையாக எடுக்கப்பட்ட அருமையான படம் தி சீக்ரெட், இங்கிலீஷ் படம். இதை தமிழாக்கம் செய்து வைத்திருக்கிறார்கள், அதற்கு பெயர் ரகசியம். இப்ப சமீபமாக முதல்ல யூடியூப்ல படம் இருந்துச்சு, த சீக்ரெட் ரகசியம்னு படம் இருக்கும், எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. ரீசெண்டா ஏதோ காப்பிரைட் வாங்கிட்டனால யாரெல்லாம் வந்து சீக்ரெட் படத்தை அப்லோட் பண்றாங்களோ என்ன பண்றாங்க, அதை டெலிட் பண்ணிடுறாங்க. காப்பிரைட் இஷ்யூனால டெலிட் பண்றதுனால இப்ப நம்ம அதை நிறைய பேர் பார்க்க முடியுது, இதெல்லாம் டெலிட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு நாளைக்கு வந்து இந்த லிங்க் அனுப்பும் இல்லைங்களா, இந்த லிங்க் அனுப்பும்போது உங்களுக்கு சீக்ரெட் படத்துடைய 3 மொழிகளில் இருக்கக்கூடிய படத்துடைய லிங்க் வந்து நாளைக்கு அனுப்புறேங்க. அனுப்புனா ஒன்னும் யூடியூப்ல இருக்குன்னு சொல்லி பேசாம இருக்காதீங்க, உடனடியாக டவுன்லோட் பண்ணிருங்க. ஆமாங்க, ஏன்னா இப்ப அந்த காப்பிரைட்ஸ் இஷ்யூ இருக்கிறதுனால உடனடியாக டவுன்லோட் பண்ணி வீடியோவா கன்வெர்ட் பண்ணி நீங்க பென் டிரைவ்ல எங்காவது வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பாருங்க, அந்த சீக்ரெட் படம் வந்து 1.5 மணி நேரம் படங்க, அதுல எல்லாமேங்க, தொழில் எப்படி சீக்ரெட்டா இருக்கிறது, குடும்பத்துல பிசினஸ்ல உடல் நோய் எல்லாமே இருக்குங்க. தயவு செய்து சொல்றேங்க, இந்த படத்தை அனைவரும் பார்க்கணும். அனைவரும் ஒரு முறை இல்லை, நான் எல்லாம் வந்து 100 முறை இன்னும் பார்த்துட்டேதான் இருக்கிறேன். 9 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு எப்ப போலாம் தோணுதோ அடுத்த படத்தை பார்ப்பேங்க. சும்மா அதுல அந்த படத்துல எந்த சீன் பார்த்தாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் பாசிட்டிவா இருக்கும். இல்ல ஆடியோ மட்டும் கேட்கலாம், இல்ல அந்த படத்தை எங்க வேணாலும் பார்க்கலாங்க. அனைவரும் இந்த சீக்ரெட் படத்தை வீடியோவை உங்க செல்போன்ல ஆஃப்லைன்ல வச்சுக்கோங்க, வீடியோவா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ பாடலாம் நெகட்டிவா இருக்கும் அதை படத்தை பாருங்க, ஆச்சரியமா இருக்கும், பாசிட்டிவாக மாறிவிடுவீர்கள். தி சீக்ரெட் ஒரு அருமையான, இந்த ரகசியம்ங்கிறது ஒரு அருமையான படம். மீண்டும் சொல்கிறேன், இந்த சீக்ரெட் அப்படிங்கிற படத்தை 3 மொழிகளில் நாளைக்கு உங்களுக்கு லிங்க் அனுப்புவேன். இந்த லிங்க் அனுப்பும்போது சேர்த்து அனுப்புவேன், நீங்க அதை பாருங்க, இந்த படத்தை பாருங்க. யார்ட்டையில இப்ப இருக்குதோ நீங்க பார்க்கலாம், இல்ல யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். தி சீக்ரெட் படத்தை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான், இந்த படத்தை பார்த்து மறுபடியும் சொல்றேங்க, இந்த படத்தை பார்த்தாதான் நான் சொல்ற சப்கான்சியஸ் மைண்ட் ரெக்கார்ட்ஸ் பத்தி உங்களுக்கு இந்த மெத்தட் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமே தவிர இந்த படத்தை பார்க்காதவங்கனால ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா அந்த படத்துல அவ்வளோ தெளிவா சொல்லியிருப்பாங்க, அந்த சப்ஜெக்ட் புரிஞ்சாதான் நடுமனதை தூய்மைப்படுத்த முடியும். எனவே
நான் இந்த படத்தை ஆதரிக்கிறேன், இந்த சீக்ரெட் படத்தை ஆதரிக்கிறேன். அனைவரும் தயவு செய்து ஒரு முறையாவது தமிழ்ல டப் பண்ணி யார் பண்ணாங்கன்னு தெரியலீங்க, புண்ணியவன் நல்லா இருக்கணுங்க. ஆமாங்க, அவங்க அவங்க தமிழ்ல டப் பண்ணவங்களோட அந்த யாருன்னே தெரியல, ஆனா அவங்க வந்து இதை பண்ணிருக்காங்க. இது வந்து அவங்க அந்த சீக்ரெட் படத்துடைய உண்மையான ஆத்தர் வந்து தமிழ்ல டப் பண்ணலையாமா, யாரோ நம்ம ஊர்க்காரங்க யாரோ பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா இருக்குதுங்க. இப்படி பல மொழிகள்ல பல ஊர்கள்ல அதெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்கவுங்க லாங்குவேஜ்ல பண்ணியிருக்காங்க. ஆனா தமிழ்ல ரொம்ப நல்லா இருக்கு. ஆங்கிலத்துல இருக்கு, தமிழ்ல இருக்குது, ஹிந்தியில இருக்குது. நான் அனுப்புறேங்க, நாளைக்கு உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், அதெல்லாம் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.